வணக்கம். நாம் இன்றைக்கி அணை எலக்ட்ரிக்கல்ஸ் தான் வந்திருக்கிறோம். அணை எலக்ட்ரிக்கல்ஸ் வந்துட்டு சொந்தமாக மோட்டர் தயாரிக்கிறாங்க. கோயம்புத்தூர் ரொம்ப பிரசித்தி பெற்ற கம்பெனி இவங்க. இவங்க சொந்தமாக ஒரு ஷோரூம் வச்சுருக்காங்க. அதை பற்றி பேசுறதுக்கு, அதை பற்றி டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்கு நம்ம பாலு சார் வந்திருக்காரு. பாலு சார் சொந்தமாக ஒரு மோட்டர் கடை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிறாரு, அதுக்காக வந்திருக்கிறோம். வாங்க, டீட்டெயில்ஸ் போய் கேட்குறோம். வணக்கம் சார். வாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். நீங்க புதுசா ஏதாவது மோட்டர் எல்லாம் பண்றதாக கேள்விப்பட்டேன். ஆமா சார், டிஃபரண்ட் டைப் ப்ராடக்ட் பண்றோம். டைப் மோட்டர் நீங்க நிறைய பண்ணிருக்கீங்க, அந்த டைப் பத்தி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நாங்க வந்து இப்ப சப்மர்சல் பம்ப் எடுத்துட்டீங்கன்னா 1000 அடி வரை கொடுக்குறோம். அதுலயே வெர்டிகல் டைப் ஓபன் வெல் ஹெவி வேணும்னா 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் போற மாதிரி மோட்டரும் பண்றோம். அப்புறம் இந்த டிவாட்டரிங் பம்ப் இது பண்றோம். அப்புறம் இந்த எல்லா டைப் ஓபன் வெல் ஆல் டைப்ஸ் ஆஃப் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து 40 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். எங்கள் ப்ராடக்ட் வந்து எல்லாமே வந்து எண்ட்யூசருக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுறோம். மோட்டருக்கெல்லாம் கேரண்டி எல்லாம் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி தர்றோம். ஒன் இயர் ஒரு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி தர்றோம். சரி. அது 366வது நாள் வந்தீங்கனாலும் அந்த பம்புக்கு உங்களுக்கு பூச்சி மாற்றி கொடுத்துருவோம். ப்ராடக்ட் ஒவ்வொன்றும் சொல்ல முடியுங்களா சார்? இருக்கு. பம்பு ஸ்பெஷல் பம்புங்கிறது வந்து உங்களோட ஆப்ஷனை பொறுத்து. இப்போ கிணறு ஒரு பக்கம் இருக்கும், நீங்கள் தண்ணி ஒரு 10 கிலோமீட்டர் கொண்டு போகணும், அதுக்கு நாங்கள் ஒரு 10 HP அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் தர்றோம். வெர்டிக்கல் டைப்பில் அல்ஜானல் டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு 40 மீட்டர் வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் புதுசாக ஒரு கடை ஆரம்பிக்கலான்னு இருக்கிறோம், அதுக்குள்ளே நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு கொஞ்சம் அதோட ப்ராடக்ட் அது நாங்கள் ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் தான் சொல்கிறேன் பிள்ள, நீங்கள் எண்ட்யூசரை சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நாங்கள் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? எண்ட்யூசர் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன டைப், இப்போ ஒரு ஓப்பன் வெல்லே இருக்குது, தொட்டிக்கில் ஓடுறது, அது 0.5 HP நாங்கள் வந்து 30 HP வரைக்கும் பண்ணுறோம். டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 2 HP வரைக்கும் பண்ணுறோம் அதே மாதிரி மோனோ பிளாக் 0.5 HP 10 HP வரைக்கும் பண்ணி கொடுக்குறோம். என்ன ஏது ஒரு மைனர் ப்ராப்ளம்னா நீங்க ஸ்பாட்லயே ரெடி பண்ற மாதிரி எல்லா ட்ரைனிங்கும் நாங்க கொடுப்போம். ஏன்னா நாங்க ஓன் மேனுஃபேக்சர், அதனால நீங்க தைரியமா நம்பி எங்க ப்ராடக்ட்டை வாங்கலாம். புது டீலர்ஷிப் ஏதாச்சும் எந்தெந்த ஊருக்கு ஸ்கூலுக்கு? உங்களுக்கு அது டீலர்ஷிப் வேணும்னா நீங்கள் நாங்கள் பண்ணித்தரோம். நீங்கள் இப்போ கேரளாவில் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எங்கே எந்த ஊர் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம். பம்போட ஸ்பெஷல் ஏதாச்சும் ஒன்று எடுத்து காமிக்கு டெமோ பண்ண முடியுங்களா? இருக்குது. அது இப்போ நீங்கள் 1 HP பம்ப் எடுத்தீங்கன்னா மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைப் தான் இருக்குது. எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா அதில் 8 டைப் வச்சுருக்கோம். அதாவது எக்கனாமிக் மாடலு, ஆனால் அதுக்காக குவாலிட்டி மிஸ் ஆகாது. குவாலிட்டி வைஸ் குட்டு தான். எல்லாம் வந்து ரெப்புடேஷன், எல்லா பம்புக்குமே ISI எடுத்து பக்காவை தான் பண்ணோம். குவாலிட்டி மெட்டீரியல் எல்லாமே பிராண்டட் தான் போடுறோம். லோக்கல் வச்சு நாங்கள் எதுவுமே பண்ணுறது இல்லை. நீங்கள் மற்ற பக்கத்தை விட எங்கள் பம்புக்கு 100 ரூபா விலை ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் அந்த மலப்புரத்தில் நமக்கு ஒரு டீலர்ஷிப் வேணுங்க, நாங்கள் எதிர்பார்க்குறோம். டீலர்ஷிப் கொடுக்கறது பெருசு இல்லை சார், நீங்கள் குவான்டிட்டி ரீச் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி எங்களுக்கு மலப்புரத்தில் டீலர் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து வாரம் ஒரு 100 பம்ப் அந்த மாதிரி வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். அப்புறம் எங்கள் டீலருக்கு பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியா தரமாட்டோம். ஒரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருந்ததுன்னா தாராளமாக பண்ணலாம். ரேட்டு கொடுப்பீங்க, அவன் ஒரு ரேட்டு கொடுத்துட்ருப்பான், ரெண்டு கிளாஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, தேவையில்லாமல் உங்கள் ரெண்டு பேரோட பிஸ்னஸ் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ அதனால் அந்த கிலோமீட்டர் நான் ஒரு 25 கிலோமீட்டர் தள்ளினா அது எந்த பிரச்சனைக்கும் நம்ம வராது. அதுதான் மெயின் சார். நம்ம இப்போ உங்கள் ப்ராடக்ட் எல்லாமே நம்ம பார்க்கணுங்க. இப்போ ஒவ்வொரு தாராளமாக இங்கேயே எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. ஏன்னா இது எங்கள் ஷோரூமு, நீங்கள் ஃபேக்ட்ரி பார்க்கணுன்னா இங்கேருந்து 15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஃபேக்ட்ரி இருக்குது. வாங்க, உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணாலும் நாங்கள் சொல்லித்தர்றோம், காமிச்சு தர்றோம். மற்றபடி இங்கே ப்ராடக்ட் பார்க்கணுன்னா எல்லா ப்ராடக்ட்டும் இருக்குது. நீங்கள் தாராளமாக சிங்கிள் பேஸ், 3 பேஸு எல்லா டைப்பும் நாங்கள் வச்சுருக்குறோம். இங்கே ஷோலேயே வச்சுருக்குறோம், நீங்கள் பார்த்துக்கலாம். எது வேணுமோ நீங்கள் அதுக்கு என்ன டீட்டெயில் வேணுமோ அது பையங்க சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னுதுன்னா நேராக வாங்க, ஃபேக்ட்ரியில் போய் ஃபேக்ட்ரி விசிட் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து உங்களுக்கு நாங்கள் ஓப்பனாக எது என்ன ஏதுங்கிற டீட்டெயில் நாங்கள் பர்ஃபார்மன்ஸோட எல்லாம் கம்ப்ளீட்டாக வித் டெஸ்டிங்கோட காமிச்சு தரோம்.
நான் எல்லாமே ஐஎஸ்ஐ மார்க் போட்டு தான் வருது. ஐஎஸ்ஐ டெஸ்டிங் நாங்கள் உங்களுக்கு போட்டு கொடுத்துறோம். எவ்வளோ இதில் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி வரும், எந்த இடத்துல எந்த எந்த ஹெட்டில் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வரும், எல்லா டீட்டெயிலும் நாங்கள் சொல்லி கொடுத்துறோம். ஓகே கொடுத்துருவோம். இல்லை டெமோங்கிறது வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் சிங்கிள் மோட்டர் தான் கொடுப்பீங்களா? நீங்கள் சிங்கிள் மோட்டர் இருந்தாலும் ஆ கொடுப்போம். ரேட் வேரியேஷன் வரும். இப்போ டீலர் இருக்கிறாங்க, உங்கள் நெட்ஒர்க் வேறு, உங்கள் ஓன் யூஸ் கொண்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேட்டெல்லாம் வித்தியாசம் வரும். 10-15% விலை மாற்றம் இருக்கும். நான் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு கொடுக்க முடியாது. ஒரு டீலருங்கிறப்ப அவங்களுக்கு தான் ஒரு ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்கும். ஒரு ஒரு மோட்டருங்கிறவங்க வந்து அவங்க அவங்க ஓன் யூஸர், எண்ட் யூஸர், அவங்களுக்கு வித்தியாசமாக தான் இருக்கும். பட் ப்ராடக்ட் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மகிட்ட அரை ஹெச்பியில் இருந்து முக்கால் ஹெச்பி, 1 HP-ல 7 வெரைட்டி இருக்குங்க. 1 HP, 1/2 HP-ல ஒரே ஒரு வெரைட்டி, முக்கால் ஹெச்பியில் ஒரே வெரைட்டி, 1 HP-ல மட்டும் 7 வெரைட்டி இருக்குங்க. ஒவ்வொரு ஒரு ஹெட்டு வித்தியாசங்கள் மாடல்கள் இருக்குங்க. இது வந்துட்டு 90 அடி வேலை செய்யுங்க. இது கோர் லென்த்து பார்த்திங்கன்னா நல்ல மாடல் ஹெவியாக இருக்கும். இது வந்து அதை விட கம்மியான பட்ஜெட்டு. இது 80 அடி வேலை செய்யுங்க. இதை விட ரேட்டு கம்மி. இதில் வந்துட்டு பால் பேரிங் போட்டிருக்குதுங்க. 1 சைடு பேரிங், 1 சைடு புஷ்ஷு. இது வந்துட்டு 110 அடி வேலை செய்யுங்க. 1 HP-ல இது வந்து ஹெவி. அது ரெண்டத்தை விட இது ஹெவி மாடலு. அதே கிர்லோஸ்கர் மாடல் ஒன்று இருக்குங்க, காஸ்டிங் படி ஃபுல் அண்ட் ஃபுல். ஃபுல் அண்ட் ஃபுல் கிர்லோஸ்கர் மாடல் காஸ்டிங் பாடி. இது 100 அடி வேலை செய்யுங்க. நல்லா இருக்குங்க. அது இதை வந்து 36 மீட்டர் வேலை செய்யுங்க. 1 HP இது வந்து பால் பேரிங்கு, ரெண்டு சைடுமே பால் பேரிங்குங்க. இது வந்துட்டு இது இதுதான் வேணும்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய லிம்பலர் போட்டிருக்கிறோம், SS சாஃப்ட் போட்டிருக்கிறோம். இது வந்துட்டு நல்லா ஓரளவு போயிட்டுருக்குதுங்க. இது வரி டைப்புங்க, ஹெவி டைப்பு. எல்லாத்தை விட இது ஹெவி ஹெவியாக இருக்குங்க. நல்லா இது பர்ஃபாமன்ஸ் நல்லாமே இருக்குது. SS சாஃப்ட், SS சிம்பிளரு. இதில் அதை விட இது எல்லாமே காஸ்ட்லி, ரேட்டும். இது 40 மீட்ரு ஹெட்டு வேலை செய்யுங்க. அப்புறம் இது 1.5 HP-ங்க. 1.5 HP, 1.5 ஒன்றுங்க. SS சாஃப்ட், SS சிம்பிளரு.
இது 40 மீட்டர் தண்ணில தண்ணிக்குள்ள இருந்து மேல ஹெட் 40 மீட்டர் ஹெட் வேலை செய்யுங்க இது 1.5 எச்பி 1.5க்கு 1.5 தண்ணி நிறைய வேணும்ன்றவங்க இது வந்துட்டு இது எடுத்துக்குவாங்க இது 2 எச்பி இது 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் இருக்கும் வியாபாரத்துக்கு இது எடுத்துக்கலாங்க இது நல்ல பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க சிஐ பாடி அதே மாதிரி 5 எச்பி 3 எச்பி ஓபன் எல்லாம் இருக்கு வியாபாரத்துக்கு இது 2.5க்கு 3க்கு 2.5ங்க இது 2க்கு 2.5ங்க ரெண்டும் சேம் இதுதாங்க எஸ்எஸ் சாஃப்ட் போட்டுக்குறோம் ரோட்டர் வந்து காப்பர் ரோட்டர் போட்டுக்குறோம் எங்க கிடைக்காது நம்ம கிட்ட மட்டும் தான் இது கிடைக்கு அது 3 எச்பி எகனாமிக் மாடலுங்க சரி 1 எச்பி 170 அடி இருந்து போர் வெல்லுங்க 170 அடி 280 அடி 1 எச்பில ரெண்டு வெரைட்டி இருக்கு ஐஎஸ்ஐ ஓட இருக்குங்க நம்மளது இதுல 5 எச்பி வரைக்கும் இருக்குங்க 5 எச்பி 3 எச்பி இந்த மாதிரி இருக்குங்க இது 1.5 ஹரிசாண்டல்ங்க இது ஹரிசாண்டல் அப்ளை 2 இன் 1 பெர்ஃபார்மன்ஸ் நேரா நிக்க வச்சுக்கலாம் படுக்க வச்சு இது பண்ணிக்கலாம் 60 மீட்டர் இருக்கு 100 அடி இதுல இருக்கு 100 மீட்டர் அளவு சைடு இருக்குங்க இது 2 எச்பி கம்பர்சர்ங்க 2 எச்பி கம்பர்சர்ங்க இது 600 அடி வேலை செய்யும் 650 அடி வேலை செய்யுங்க நாங்க 600 அடிக்கு தான் தரோம் ஒன் எச்பி மோனோ பிளாக்ல ஐஎஸ்ஐ மோட்டருங்க அது ஹெவி மாடல் 100 அடி வேலை செய்யுங்க அது எஸ்எஸ் சாஃப்ட் போட்டிருக்குங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி ஃபினிஷிங்கோட இருக்கும் விரும்பி பார்ட்டிங்க வந்து வாங்குவாங்க விரும்பி வாங்குவாங்க கஸ்டமர் வந்து விரும்பி வாங்குவாங்க இது 1 எச்பி 1.5 கொண்டறீங்க இது நம்ம வெளியில எங்க கிடைக்க நம்ம கிட்ட தான் இது கிடைக்குங்க நல்ல கஸ்டமர் வந்து நல்ல விரும்பி வாங்குவாங்க ஒரு குறிப்பிட்ட மாடல் உங்க கிட்ட மட்டும் தான் ஆமாங்க இல்லீங்களா குறிப்பிட்ட மாடல் நான் கிட்ட தான் இருக்குங்க 2 எச்பி 2க்கு 2ங்க மோனோ பிளாக்ங்க மேல வைக்கிறது இந்த 1 ஏக்கராக்கு எல்லாம் இது யூஸ் ஆகுங்க அதே மாதிரி அபார்ட்மெண்ட்க்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகும் தண்ணி நிறைய வேணும்னா பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்டுக்கு ஹோட்டலுக்கு இந்த தண்ணி டேங்க் லாரியில் ஷிஃப்ட் பண்ணும்போதுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அதை வந்து நிறைய கஸ்டமர் வந்து வாங்குவாங்க ஓ சூப்பர் அது வி டைப்புங்க இது வந்துட்டு செல்ஃப் ப்ரைமிங் டைப்பு ஸ்லோ ஸ்ப்ரேடு தண்ணி 2-in-1 யூஸ் பண்ணிக்கலாங்க கீழே தொட்டி இருக்க தண்ணி எடுத்துக்கலாம் கார்பரேஷன் தண்ணி வந்துச்சுன்னா இழுத்தும் கொடுக்குங்க 2-in-1 பர்பஸ்ங்க அது செல்ஃப் ப்ராமிங்க இது வந்துட்டு தண்ணியை நினைக்கிறதுக்கு இந்த அலுமினியம் பாடி போட்டு புதுசாக கட்டடம் கட்டுறவங்க புதுசாக கட்டடம் கட்டுறவங்களுக்கு நினைக்கிறதுக்கு கட்டடம் நினைக்கிறதுக்காக கரெக்டாக இருக்குங்க அது அது வந்து நிறைய பேர் விரும்பி வாங்குவாங்க தூக்கிட்டு வந்துக்கலாங்க அது மோனோ பிளாக்ங்க அது இப்போ புதுசாக நியூ மாடலாக இறக்கியிருக்கிறோம் அது வந்துட்டு லோவஸ்ட் பட்ஜெட் கேட்குறவங்களுக்கு அந்த மோட்ரு எடுத்துக்குவாங்க லோ பட்ஜெட் மோட்ரு ஆமாங்க 1.5 எச்பிலையும் மொத்தம் 4 வெரைட்டி இருக்குங்க நம்மக்கிட்ட 4 வெரைட்டியில் 50 அடி 1 70 அடி 1 80 அடி 1 விரும்பி வாங்குறது 50 60 70 80 இந்த மாதிரி வாங்குவாங்க சரி சரி கஸ்டமர்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஆ அது மாதிரி வாங்கிக்குவாங்க நம்மக்கிட்ட மோனோ கம்ப்ரஸருங்க அது 1.5 எச்பிலேருந்து 1 எச்பி வரைக்கும் ரெண்டுமே இருக்குங்க நல்லா இருக்கும் எல்லா கஸ்டமர் விரும்பி வாங்குவாங்க இது வந்து பெல்ட் கம்ப்ரஸருங்க 1.5 எச்பி 1 எச்பி நம்ம நல்ல இதாக இருக்குங்க ஹெவியாகவும் இருக்குங்க
இது ஸ்பெஷல் பம்ப் மாதிரி தெரியுது, இது என்ன? ஆமாம் சார், இது டி வாட்டர் பம்புங்க சார். இது ஹாஸ்பிட்டல் வேஸ்டேஜ், வாட்டர் வேஸ்டேஜ், இந்த மழை தண்ணி வந்து தங்கியிருந்தா அது தண்ணி தள்ளுறதுங்க, இதெல்லாம் இருக்குது. அது யூஸ் ஆகுங்க. அது ஒரு மணி நேரத்துக்கு 15,000 லிட்டர் வரும். 15-18 வரைக்கும் யூஸ் ஆகுங்க. இது RHP ஓப்பன் வீலுங்க, தண்ணிக்குள்ள நீர்மூழ்கி மோட்டருங்க. இது இது வந்துட்டு இங்கே இங்கே விற்கிற கவுண்டர் சேல்ஸ் வந்துட்டு 3,500 ரூபாங்க. உங்களுக்கு பல்காக எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்பெனியில் வந்து ஓனர்கிட்ட முதலீட்டு பேசணுங்க. இது 1.5 ஓப்பன் வீலுங்க, நீர்மூழ்கி மோட்ரு, 100 அடி வேலை செய்யும். இது ப்ரைஸ் வந்துட்டு 7,900 ரூபாங்க. 7,900. இங்கே கவுண்டர் சேல்ஸுங்க. அது ரைட்டு, உங்களுக்கு வந்து பல்காக எடுக்கும்போது வந்து முதலீட்டு பேசி எடுத்துக்கலாம். இது வந்து 110 அடி வேலை செய்யுங்க. இல்லை, 100 அடிங்க. 100 அடி, 110 அடி வேலை செய்ய 100 அடி தான் அடி வாங்க. ஓகே, இதோ சின்ன 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா இருக்கும்போது வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 2x2ங்க, 80 அடி வேலை செய்யுங்க. இது கிர்லோஸ்கோ டைப்புங்க, நல்லா லைஃப் நல்லா இருக்குங்க. காஸ்டிங் பாடி, SS பாடி இல்லைங்க, காஸ்டிங் பாடி ஃபுல் அண்ட் ஃபுல்லு. சார், இது வந்துட்டு 130 அடி வேலை செய்யுங்க சார். 1 HP, SS சிம்பிளரு, SS சாஃப்ட்டு. இது வந்துட்டு ஹெவி டைப்புங்க, 1 HP ஹெவி டைப்புங்க. இருக்கிறதுல நம்மக்கிட்ட 1 HP 5-6 வெரைட்டி இருக்குங்க. 6 வெரைட்டியில் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குங்க, நல்லாயிருக்கும், லைஃப் லாங் நல்லா இருக்குங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குங்க. ஆமாங்க, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு. ஹெட்ஜ் எல்லாமே நல்லா இருக்குங்க சார். ஹெட் வந்து இது 140 அடி வேலை செய்யுங்க, 140 மீட்டர் வேலை செய்யுங்க. இது SS இம்ப்ளர், SS சாஃப்ட். ஓ, SS சாஃப்ட். ஆமாங்க, இம்ப்ளர் வந்து SS இம்ப்ளர் தாங்க சார். இது டிவாட்ரி பம்பு மேலே வைக்கிறதுங்க. இது இது 1.5x1.5ங்க. இது வந்துட்டு 60 அடி வேலை செய்யுங்க. இது நல்லா, இது எங்குமே இந்த நம்ம மார்க்கெட்டில் கிடைக்காத பொருளுங்க. அது டிவாட்ரு பம்பு எங்கள் ஓன் இதுங்க. இது 1.5 HP, 1.5x1 ஓப்பன் வீலுங்க, மோனோ பிளாக்கு. இது வந்துட்டு 27 மீட்டர் வேலை செய்யுங்க. உங்களுக்கு கீழே 20 அடி போயிடும், மேலே வந்துட்டு உங்களுக்கு வந்து 70 அடி வேலை செய்யுங்க. இது வந்துட்டு உங்களுக்கு 2x1.5ங்க, 2x1.5. ஹெட்டு வந்து 16 மீட்ரு வந்து 60 மீட்ரு வரையும் வேலை செய்யுங்க. உங்களுக்கு வந்து இதுங்க எங்கே மார்க்கெட்டில் எங்கே கிடைக்காத ஃபினிஷிங் நல்லா இருக்கும், நீட்டாக இருக்குங்க. 60 அடி 16 மீட்ருங்க. இது வந்து DMS 2ங்க, ஹெவி லைட் இல்லைங்க, இது ஹெவி மாடல். இது வந்து கார்பரேஷன் தண்ணி இழுக்கிறதுக்கு இந்த 2-in-1 யூஸ் பண்ணலாங்க. தொட்டிலேருந்து எழுத்திக்கலாம், இன்னொன்று கார்பரேஷன் தண்ணி எடுத்துக்கலாம். 2 கேட்வெல் போட்டு ஒன்று கட் இது பண்ணிவிட்டு ஒன்று யூஸ் பண்ணிக்கலாங்க. இது 2 HP மோனோ பிளாக்குங்க, 2x2 இருக்குது, 2.5x2 இருக்குங்க. 2x2னா ஒரு 5 அடி கம்மியாக வேலை செய்யுங்க, 2x2னா 5 அடி எக்ஸ்ட்ரா வேலை செய்யுங்க. ஆனால் சேம் ரேட்டு தாங்க, ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், குவாலிட்டி நல்லாயிருக்கும். சார், நீங்கள் போர்வெல் மோட்டர்லாம் வச்சுருக்கீங்களா? இருக்குது சார், உங்களுக்கு எல்லா எத்தனை அடி வேணும் வரைக்கும், 1,300 அடி வரைக்கும் இருக்குங்க. உங்களுக்கு எப்போ வேணும் உடனே, இன்றைக்கே என்ன, இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ரெடி பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட மேன் பவர் இருக்குது, எல்லா பொருளும் இருக்குங்க சார் நம்மக்கிட்ட. இது 2 ஸ்டேஜுங்க, ஸ்பெஷல் மாடலு, வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரிங்க. கிணத்துல போ நீர்மூழ்கி மோட்டருங்க. அது 2 ஸ்டேஜ். இது வந்து 200 அடி வேலை செய்யுங்க. உங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 லிட்ரு கிடைக்குங்க. வேறு ஏதாவது இதில் கேட்கணுங்களா? என்ன ரேட் வருங்க? இது வந்துட்டு உங்களுக்கு 16,500 ப்ளஸ் டேக்ஸ் வருங்க.
இப்போ நாங்கள் வெளியூர்ல இருந்து வாங்குறோம், எங்களுக்கு புக் பண்ணி கொடுக்கணும், கொடுத்துருவோம். கண்டிப்பாக பண்ணி தரோம் சார். நீங்கள் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் போட்டீங்களான்னா கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் எடுத்துக்கலாங்க. சார் இது மல்டி பர்பஸ்ங்க, டூ இன் ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாருங்க, இது இங்கே காமி, இங்கே பாருங்கள், இப்படி படுக்க வச்சுட்டு இது பண்ணிக்கலாம், ஓட்டலாம், மேலே இப்படி நிற்க வச்சுக்கலாங்க, டூ இன் ஒன்னுங்க. இந்த மாதிரி வச்சுக்கலாம், கீழே அப்படி படுக்க வச்சு போட்டுக்கலாம். இது டூ இன் ஒன் பர்பஸ்ங்க. இது வந்துட்டு 60-180 அடி வேலை செய்யுங்க, 60 மீட்டருங்க. ஒரு மணி நேரத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்களா ஒரு 12,000 லிட்டர் கிடைக்குங்க, 1.5 டெலிவரி. இதோட பிரைஸ் வந்துட்டு 9,500 ப்ளஸ் டாக்ஸ் வருங்க. ஆமாம் சார்.